சில நேரம் நைட்டில் நட்சத்திரங்கள் எரிந்து விழுந்து மறைந்து போவது போல் நாம் பார்த்துருப்போம். அது உண்மையில் நட்சத்திரங்கள் தானா இல்லையான்னு பார்ப்போம். இப்படி நட்சத்திரங்கள் விழுவது போல தெரிவது உண்மையில் நட்சத்திரம் அல்ல, அது விண்கல் பொழிவு தான். நல்லா தெரியும் விண்வெளியில் விண்கற்கள் சின்னது மற்றும் பெரியது என ஏகப்பட்ட விண்கற்கள் உள்ளது என்று. அந்த விண்கற்கள் நம் பூமியின் சுற்றுவட்ட பாதையில் நுழையும். அப்படி நுழையும் போது பூமியின் ஈர்ப்பு விசையால் சில சமயம் பூமியின் வளிமண்டலத்தில் நுழையும். அப்படி நுழையும் போது அடர்த்தியான வளிமண்டலத்தில் அந்த விண்கற்கள் எரிய தொடங்கும். சரி, ஏன் எரிகிறது என்றால், அந்த விண்கல் வளிமண்டலத்தை தொட்டவுடன் அந்த விண்கல்லின் முன்பகுதியில் காற்றானது நம்மால் உணர முடியாத அளவுக்கு அதி விரைவாக அமுக்கப்படுகிறது அல்லது சுருக்கப்படுகிறது எனலாம். இன்னும் விளக்கமாக கம்ப்ரஸ் ஆகிறது என்றும் சொல்லலாம். இந்த நிலையில் அந்த பகுதியின் வெப்பநிலை தொடர்ந்து மிக மிக அதிகமாக உயரும். இதனால் அந்த விண்கல் வெப்பமடைய தொடங்கும். இந்த நிலையில்தான் நாம் அதை பார்க்கிறோம். இப்படித்தான் விண்கற்கள் பூமியில் மழை போல பொழிகிறது. அதை நாம் சில சமயம் நட்சத்திரம் விழுகிறது என்று நினைத்து கொள்கிறோம். ஆனால் அது உண்மையில் விண்கற்கள் தான். விண்கற்களில் இரண்டு வகை, ஒன்று ஆஸ்ட்ராய்டு மற்றொன்று மீட்டியராய்டு. ஆஸ்ட்ராய்டு என்பது அளவில் சிறிய பாறையால் ஆன பொருள். மீட்டியராய்டு என்பது மிக மிக சிறிய பாறை துண்டுகள். அதாவது ஆஸ்ட்ராய்டின் சிறிய சிறிய பீஸ்கள் தான் மீட்டியர். விண்வெளியில் உள்ளவரை ஆஸ்ட்ராய்டு என்றும், வளிமண்டலத்தை தொட்டவுடன் எரிந்து சிறிய துண்டுகளாக மாறுவது மீட்டியர் என்றும். கடைசியாக மீட்டியர் தான் பூமியில் மோதும். ஆனால் இவை இரண்டுமே ஒரே பொருளால் ஆனதுதான். அவைகள் மினரல்ஸ் அண்ட் ராக். இவை இரண்டுமே உருவான இடம் விண்வெளிதான். ஆஸ்ட்ராய்டு பற்றிய விளக்கம் போதும் என்று நினைக்கிறேன். சரி வாருங்கள், நாம் April 29, 2020 அன்று என்ன நடக்கப் போகிறது என்று பார்ப்போம். 29 April 2020 அன்று நம் பூமியை நோக்கி ஒரு விண்கல் வருகிறது. அதன் சைஸ் உண்மையில் நாம் பயப்படக்கூடிய சைஸில் தான் உள்ளது. அதன் சைஸ் ஏறக்குறைய 2 கிலோமீட்டர் விட்டம் கொண்டுள்ளது. 2 கிலோமீட்டர் விட்டம் அளவிற்கு ஒரு விண்கல் பூமியில் மோதினால் அந்த விண்கல் மோதும் இடம் சின்ன பின்னமாக மாறும் என்பதில் சந்தேகமில்லை. இதோ இந்த மீட்டியார் 2013 February 15 அன்று ரஷ்யாவில் ஒரு பகுதியில் மோதியது. இதன் விட்டம் வெறும் 66 அடி மட்டும்தான். ஆனால் இது மோதிய இடத்தில் உருவான அதிர்வலை கிட்டத்தட்ட 7200 பில்டிங்களை சேதமடைய செய்தது. ஜப்பானில் உள்ள ஹிரோஷிமா என்ற இடத்தில் வீசப்பட்ட அணுகுண்டு எவ்வளவு ஆற்றலை வெளிப்படுத்தியதோ அதைவிட 33 மடங்கு ஆற்றல் உருவானது இந்த 66 அடி விட்டம் கொண்ட ஆஸ்ட்ராய்டு ரஷ்யாவில் மோதிய போது. இந்த ஆஸ்ட்ராய்டு வளிமண்டலத்தை தொட்டவுடன் அங்கு மிக அதிகமாக, அதுவும் சூரியனை விட மிக அதிகமான பிரைட்னஸ் அந்த குறிப்பிட்ட பகுதியில் தெரிந்துள்ளது. கிட்டத்தட்ட அந்த பிரைட்னஸ் 100 கிலோமீட்டர் தள்ளி தெரிந்துள்ளது என்றும் கூறினார்கள். 66 அடி விட்டமே இப்படி என்றால், 2 கிலோமீட்டர் விட்டம் கொண்ட ஆஸ்ட்ராய்டு மோதினால் என்ன நடக்கும் அந்த பகுதி? நினைத்து பாருங்கள். ஒரு நிமிடம் அப்படியே உறைந்து போவோம் நாம். அந்த விண்கல்லின் பெயர்தான் ஆஸ்ட்ராய்டு 527-68-1998-OR2. இந்த ஆஸ்ட்ராய்டு நம் பூமியில் மோதுமா என்றால், இதோ அதற்கான பதில். இந்திய நேரப்படி மாலை 3:30 முதல் இந்த விண்கல் April 29 அன்று பூமியை கடந்து செல்கிறது. நம் கண்களுக்கு தெரிவது மிகவும் கடினம்தான். இதே விண்கல் 1998 இப்படித்தான் பூமியை கடந்து சென்றுள்ளது. அப்போதுதான் இந்த விண்கல் கண்டுபிடிக்கப்பட்டது. அதனால்தான் இதன் பெயர் ஆஸ்ட்ராய்டு 527-68-1998-OR2 என்று கூறப்படுகிறது. இந்த விண்கல் நம் பூமியில் இருந்து ஏறக்குறைய 60 லட்சம் கிலோமீட்டர் இடைவெளி விட்டு பூமியை கடந்து செல்ல உள்ளது. இந்த இடைவெளி போதுமானதா? இந்த தூரத்தில் செல்லும்போது பூமியில் மோத வாய்ப்பு உள்ளதா என்றால், 1% கூட வாய்ப்பே இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். காரணம், நம் பூமியில் இருந்து நிலா உள்ள தூரத்தை விட சுமார் 16 மடங்கு அதிக தூரத்தில் செல்வதால் நாம் இந்த பேரழிவில் இருந்து தப்பிக்கிறோம் என்பதுதான் நாசாவின் பதில். அதனால் April 29 அன்று நாம் அந்த விண்கல் பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. மற்றொரு ஆச்சரியம் இதோ, நம் கண்களுக்கு தெரிந்தும் தெரியாமலும் நம் பூமியின் வளிமண்டலத்தில் கிட்டத்தட்ட 25 மில்லியன் மீட்டியராய்ட்ஸ் மற்றும் மைக்ரோ மீட்டியராய்ட்ஸ் மற்றும் விண்வெளி குப்பைகள் என 15,000 டன்
பொருட்கள் நம் பூமியின் வளிமண்டலத்தில் நுழைகிறது. வெறும் ஒரே ஒரு நாளில் இவைகள் அனைத்தும் சிறிய சிறிய துண்டுகள் தான். ஆனால் April 29 அன்று வர உள்ள விண்கல் அளவில் மிக பெரியது. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் என்றால் அது பூமியில் மோதும் பட்சத்தில் அங்கு உருவாகும் அதிர்வலை பல கட்டிடங்களை நாசம் செய்யும். அந்த விண்கல் எங்கு விழுகிறதோ அந்த இடத்தில், அதுவே கடலில் மோதினால் மிகப்பெரிய அளவில் சுனாமி வரும் என்பதுதான் உண்மை. ஆனால் இது எதுவுமே நடக்கப் போவதில்லை April 29 அன்று. நன்றி, மீண்டும் ஒரு ஆச்சரியமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். இது உங்கள் அன்பு நண்பன் மோகன்ராஜ்.